ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸுனால், மார்னிங் வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு, நல்லா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து என்ன சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு நல்லா வந்து 11-12 மணிக்கு என்ன பண்ணிங்கன்னா, தேங்காய் வந்து நல்லா துருவிக்கோங்க, இல்லாட்டி கட் பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காய் அரை மூடி, நல்லா தேங்காய் வந்து அரை மூடி வந்து நல்லா துருவிக்கோங்க, இல்லை கட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து 3 இல்லாட்டி 5 பேரிஞ்சப்பழம். இந்த பேரிஞ்சப்பழம் வந்து நீங்கள் வந்து தேங்காயோடு சாப்பிட்ணும். இந்த பேரிஞ்சப்பழத்தை வந்து தேங்காயோட சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தெரியுமா, உடம்பில் வந்து என்னென்ன பலன்கள் தெரியுமா, எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம், அப்புறம் வந்து மூட்டு நரம்பு பலவீனம், நரம்பு பலவீனமாக இருக்கிறவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்லாம், இருதய பலவீனம், இளைச்சி இருப்பாங்களே, ரொம்ப இளைச்சி இருப்பாங்களே, அவங்களாம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம், மனசஞ்சலம், இதுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா தேங்காயும் பேரிஞ்சப்பழம் இது ரெண்டு சாப்பிட்டாவே போதும். உங்களுக்கு ரெண்டுமே சாப்பிட்டா அதில் ஒரு தெம்பு இருக்குது. அதாவது பேரிஞ்சப்பழத்தில் வந்து விட்டமின்ஸ், கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் பேரிஞ்சப்பழத்தை வந்து தேங்காயோடு சாப்பிட்ணும். இந்த தேங்காய் வந்து ரொம்ப நல்லது, வந்து தேங்காயோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லது. இந்த தேங்காயோடு சாப்பிடும் முடி கூட எல்லாம் கொட்டாது. சில பேருக்கு வந்து முடி கொட்டு, முடி எதனால் கொட்டுது, இப்போ வந்து ரொம்ப பேருக்கு கொட்டுதுங்கிறாங்க. அந்த முடி வந்து கொட்டுறதுக்கு சான்ஸே வந்து உடம்புல வந்து பலம் இருக்காது. பலம் இல்லாமல் தான் வந்து அந்த முடி வந்து கொட்டிக்கிட்டே வரும். சில பேருக்கு தலை சீனாவே சீப்பில் இவ்வளோ முடி இருக்கும். அதெல்லாம் வந்து தேங்காய், பேரிஞ்சப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா கூட முடி கொட்டுறது கூட நின்று போயிடும். நீங்கள் வந்து நல்லா வந்து மார்னிங் கூட நல்லா சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் தேங்காயோட பேரிஞ்சப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம், இல்லை மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து பேரிஞ்சப்பழத்தை 3 இல்லாட்டி 5 இதோட 5க்கு மேலே பேரிஞ்சப்பழம் சாப்பிட வேண்டாம். இது வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த பலவீனம், மூட்டு வலி, அதெல்லாம் பலவீனம் எல்லாம் போயிடும். நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், நல்ல பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.